எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ எல்லாருமே கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பார்க்கணும் முக்கியமாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு நேற்று ஒரு அனௌன்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க என்னன்னாக்க அரியர் எக்ஸாம் எழுத அதாவது அரியர் எக்ஸாமுக்கு பணம் கட்டிட்டு அரியர் எக்ஸாம் இன்னும் எழுதாமல் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அரியர் எக்ஸாமை கேன்சல் பண்ணுறோம் முக்கியமான பாயிண்ட்டு பணம் கட்டினவங்களுக்கு ஓகேவா அதே மாதிரி ஃபைனல் செமஸ்டர் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க இல்லையா அவங்கள தவிர்த்து மற்ற எந்த செமஸ்டராக இருந்தாலும் எந்த இயராக இருந்தாலும் அவங்களுக்கு அரியர் எக்ஸாமை கேன்சல் பண்ணுறோம் பணம் கட்டியிருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி வந்துட்டு எல்லாருமே பேசியிருந்தாங்க நம்ம சிஎம் எடப்பாடி அவர்களுடைய அஃபீஷியலான ட்விட்டர் பேஜிலே வந்துட்டு ஒரு ரெண்டு ஒன்றரை பேஜுக்கு வந்துட்டு ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருந்தாங்க அதில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக நானும் ஒருத்தரவை சொல்லிக்கிறேன் என்னன்னா நீங்கள் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தீங்கன்னாக்க அதாவது யூஜியாக இருந்தால் யூஜியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னாக்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் எந்த அரியர் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிரலாம் பணம் கட்டியிருந்தால் மாதிரி பிஜியாக இருந்தால் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் கிடையாது இல்லையா ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் அதில் அரியர் வச்சுருந்திங்கன்னா அதை கிளியர் பண்ணிக்கலாம் இதே தான் வந்துட்டு பாலிடெக்னிக்கும் அதே தான் அதே மாதிரி வந்துட்டு இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இந்த மூணு வருஷத்தில் வந்துட்டு நீங்கள் அரியர் வச்சுருந்திங்கன்னா அதை கிளியர் பண்ணிக்கலாம் பணம் கட்டியிருந்தாக்க ஃப்ரீ ஃப்ரீ இல்லை சாரி அந்த மூணு வருஷத்தில் நீங்கள் அரியர் வச்சிருந்தா பணம் கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அரியர் எக்ஸாமை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க அதே மாதிரி நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்குற விஷயம் என்னென்னா ப்ரோ நான் வந்துட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து டுவெண்ட்டி வரையும் படித்தேன் நான் வந்துட்டு ஃபிஃப்டீன்லேருந்து ஃபோர்டீன் வரையும் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொன்னாங்க எல்லாருக்குமே தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஃபைனல் இயர் எல்லாமே புரிஞ்சுக்கணும் ஃபைனல் இயரை தவிர்த்து நீங்கள் செகண்ட் இயரோ ஃபர்ஸ்ட் இயரோ படிக்கிறீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம் எல்லாமே கேன்சல் அரியர் அரியர் வச்சிருந்திங்கன்னா அதே மாதிரி வேறு ஏதோ இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படிங்கன்னா ஃபோர்த் இயர் கிடையாது அந்த கடைசி இயரத்தை விற்று அதுக்கு முதல் முன்னாடி வச்சுருந்த எந்த அரியராக இருந்தாலுமே சரி எத்தனை அறியாக இருந்தாலும் சரி எத் எந்த அரியராக இருந்தாலும் சரி எத்தனை அரியராக இருந்தாலும் சரி நீங்கள் பணம் கட்டியிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அந்த அரியர் எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுவாங்க அதை மார்க்கை வந்துட்டு எப்படி கொடுப்பாங்கன்னு அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க யூஜிசி அப்புறம் ஆ ஏதோ ஒன்று அதை மதிப்பு அதை ஃபேஸ் பண்ணி அவங்க கொடுக்குற இதை வழிகாட்டின்படி மார்க் கொடுப்போம் இன்டர்னல் மார்க்கை வச்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அனவுன்ஸ்மெண்ட் படி பணம் கட்டியிருக்கவங்க மட்டும்தான் அரியர் எக்ஸாம்ல இருந்து விளக்கு அரியர் எக்ஸாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க இதே நேரத்தில் பணம் கட்ட முடியாமல் அந்த கொரோனா எல்லாம் பணம் கட்டலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல லாக்டவுன் வந்து கொரோனா வந்து எவ்வளவோ ப்ராப்ளம் வந்துருச்சு இல்லையா வந்ததுனால நிறைய பேர் வந்துட்டு பணம் கட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது சிக்கல் வந்து பணம் கட்ட முடியாமல் போயிடுச்சு அதே நேரத்தில் வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட்டும் கிடையாது ஆன்லைனில் பணம் கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க இப்போ வந்துட்டு எல்லாருமே முக்கால்வாசி பேர் பணம் கட்ட ரெடியாக இருக்காங்க ஆனால் அவங்க எங்கே போய் பணம் கட்டுவாங்க அது அவங்க வைக்கிற முதல் கேள்வி இப்போ நாங்களாம் பணம் கட்டணும் நாங்கள் பணம் கட்டலாம் ஆனால் பணம் கட்ட ரெடியாக இருக்கோம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அவங்க கேட்கறது எல்லாமே வந்துட்டு எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க நாங்கள் பணம் கட்டுறோம் எங்களுக்கும் அதிகெல்லாம் வேணாம் எங்களுக்கும் நிறைய எக்ஸாம் கேன்சல் ஆகணும் ஸோ நாங்கள் பணம் கட்டுறோம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இதே நேரத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்போ நாங்கள் மட்டும்தான் வந்துட்டு எல்லா மாட்டிக்கணுமா எல்லாருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீ கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்கணும் எங்களுக்கும் எக்ஸாமை கேன்சல் பண்ணணும் இல்லைனா வேற ஏதாச்சும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சில பேர் பாஸ் அவுட் ஆனவங்க வந்துட்டு நிறைய டவுட் இருக்கு நான் அந்த வருஷம் முடித்தேன் இந்த வருஷம் முடித்தேன் எந்த வருஷம் முடித்தாலும் சரி எத்தனை அரியர் இருந்தாலும் சரி ஃபைனல் இயர் கடைசி செமஸ்டரு அதில் தவிர்த்து நீங்கள் பாஸ் அவுட் ஆகிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸு நிறைய இருக்குது அந்த ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு முன்னாடி வச்ச அரியர்லாம் சேர்த்து எழுதுவாங்க இல்லையா அந்த முன்னாடி வச்ச எல்லா அரியரையுமே வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம் இந்த பணம் கட்டியிருந்தீங்கனாக்க பணம் கட்டாதவங்களுக்கு அதான் இப்போ மேட்ரே எல்லா ம ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பணம் கட்டின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆரவாரமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அரியரை கிளியர் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த பணம் கட்டாம பணம் கட்டலாம் அப்படின்னு இருக்க நேரத்தில் வந்த ப்ராப்ளம்னால இப்போ பணம் கட்டுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க ஆனால் அவங்களால பணம் கட்ட முடியலை எங்கே போய் கட்டுறது இப்போ நாங்களும் அரியர் அப்போ எங்களுக்கு அரியர் எக்ஸாம் இருக்கா நாங்கள் எக்ஸாம் எழுதியே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒரே வேண்டுகோள் என்னன்னா அரியர் எக்ஸாமுக்கு பணம் கட்டுறதுக்காச்சும் எங்களுக்கு அலோவ் பண்ணுங்கள் நாங்கள் முடிஞ்சளவுக்கு கூடி சீக்கிரமே பணத்தை ரெடியாக கட்டிடுறோம் கட்டணா எங்களுக்கும் வந்துட்டு அரியர் எக்ஸாமில் இருந்து விளக்கு வரோம் இல்லையா அதனால் நாங்களும் அரியர் எக்ஸாம் எழுதாமல் கொஞ்சம் எங்களுக்கும் ரிலாக்ஸாகவும் நிறைய அரியரை வச்சுக்கிட்டு இருக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட ஒரு வருத்தமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு போராடுறது இல்லை யாரும் அதுவரையும் இன்னும் போராடலை இந்த இதை பற்றி ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அரியருக்கு பணம் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆட வேணாம் அவங்களும் அரியருக்கு பணம் கட்ட முடியாதவங்களும் வந்துட்டு உங்களுடைய நண்பர்கள் தான் அதாவது அந்த டயத்தில் பணம் கட்ட முடியலை இன்னொரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாம் நடக்குமா நடக்காதா என்னங்கிறது தெரியாமல் இருந்துச்சு அதனால தான் வந்துட்டு நாங்கள் பணம் கட்டாமல் இருந்தோம் இப்போ இப்படி இந்த மாதிரி ஆகும்னு தெரியாமல் போச்சு இந்த மாதிரி ஆகும்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே போய் பணத்தை கட்டியிருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ முக்காவாசி உடைய பெரிய பிரச்சனையே அரியருக்கு இப்போ நாங்கள் பணம் கட்டுறோம் எங்களுக்கே எக்ஸாமை கேன்சல் பண்ணுவீங்களா அப்படின்னு தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொடுக்கல அதுதான் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமே எல்லா அதாவது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் ஆர்ட்ஸாக இருக்கட்டும் பாலிடெக்னிக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிடுச்சு சொன்னாலும் வந்துட்டு பணம் கட்டாதவங்க என்ன பண்ணுவாங்க பணம் கட்டாதவங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கலு ஒன்று நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் இந்த அனவுன்ஸ்மெண்ட் விட்றதுக்கு முன்னாடி அரியர் எக்ஸாமை கேன்சல் பண்ண போகிறோம் அரியர் எக்ஸாமுக்கு பணம் கட்டணும்னு இருக்கவங்க கூடி சீக்கிரமே பணத்தை கட்டுங்கன்னு ஒரு குறிப்பிட்ட டேட்டோட சொல்லியிருந்தால் எல்லாருமே வந்துட்டு போய் பணம் கட்டியிருப்பாங்க இல்லை அப்படின்னா இப் இப்ப இந்த அனவுன்ஸ்மெண்ட் விடுற இந்த நேரத்துல ஒரு ஒன் வீக்கோ ஒரு டூ வீக்கோ பணம் டைமிங் கொடுத்து இந்த வீக்குள்ள நீங்க பணத்தை உடனடியா கட்டுங்க ஆன்லைன் பேமெண்டோ இல்ல வேற எந்த விஷயமோ அது எப்படி கட்டுறீங்களோ தெரியாது கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு அரியர் இருந்து விலக்கு அரியர் எக்ஸாமை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் ஏன்னா எவ்வளோ பேர் இந்த லாக்டவுனால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்போ அரியரை கிளியர் பண்ண முடியாமல் ரொம்ப வருஷமா போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பணம் பணத்தை வச்சு எப்படியாச்சும் அரியரை கிளியர் பண்ணி விட்டுடலாம் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதே நேரத்தில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க எல்லாத்துக்கும் இது மாதிரி கொடுக்குறீங்க விளக்கு கொடுக்குறீங்க நாங்கள் மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுட்ருக்காங்க ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு அந்த ஜிஓ பாஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க கூடி சீக்கிரத்தில் இன்றைக்கி இல்லை நாளைக்கு கவர்மெண்ட்டோடைய ஜிஓ வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட்டு கிளாரிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த கவர்மெண்ட்டோடைய ஜிவோவில் கிளியர் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியும் இதை விஷயத்து தான் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஜிஓ வர வரையும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் கவர்மெண்ட்ல இருந்தும் யூஜிசி அப்புறம் ஏஐசிடிஆர் அதில் இருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா நாங்கள் வந்துட்டு எங்களுக்கும் நாங்களும் அனௌன்ஸ்மெண்ட்டை விட்றோம் அரியர் எக்ஸாம் கேன்சலாக அரியர் எக்ஸாமுக்கு பணம் கட்டலாமா கட்டக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறையா பேர் கேட்குற இன்னொரு முக்கிய முக்கியமான டவுட் என்னென்னா நாங்கள் வந்துட்டு அரியர் எக்ஸாமுக்கு பணம் கட்டிட்டோம் ஆனால் காலேஜ் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கட்டலை அப்படிங்கிற மாதிரியும் நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது வந்துட்டு கண்டிப்பாக காலேஜோடைய ப்ராப்ளம் தான் ஸோ வந்துட்டு பணம் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம் க காலேஜ் வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணி உங்களுக்கான ஆஃபராக அந்த விளக்கை வாங்கி கொடுத்துருவாங்க அதே நேரத்தில் நிறையா பேர் வந்துட்டு இன்டர்னர் மார்க்கில் ஜீரோவாக இருந்தால் எப்படி பாஸ் போடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க இன்டெர்னல் மார்க்கில் ஜீரோவாக இருந்தால் கண்டிப்பாக பாஸ் போட மாட்டாங்க போடவும் கூடாது அந்தளவுக்கு ஒர்ஸ்டாக இருக்க மாட்டாங்க எத்தனையோ பேர் அப்படி இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுனா தான் நல்லது எனக்கு எல்லோருக்கும் இப்போ பாஸ் கொடுத்துட்டு பாஸ் அவுட் ஆகி வெளியே போயிட்டு ஆல்ரெடி இருக்கவங்களுக்கே வேலை இல்லை இவங்களும் போயிட்டு வேலை பாஸ் ஆகி வெளியே போய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வேலை கிடைக்காம மொத்த மொத்த தமிழ்நாடுமே சுத்தமாக வேலை இல்லாமல் இளைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ ஐ ஸ்டாண்ட் ஃபார் அரியர் டோன்ட் பே ஸ்டுடென்ட்ஸ் ஓகே நமக்கு டக்குன்னா இங்கிலீஷ்லாம் வராது என்னென்னா நம்ம அரியருக்கு பணம் கட்டாமல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு டைமிங் கொடுத்து அந்த டயத்துக்குள்ள பணத்தை கட்ட சொல்லி அவங்களுக்கும் அந்த விளக்கு அரியர் எக்ஸாம் கன்சல் பண்ணுறோங்கிற விளக்கு அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் எல்லாரோடைய வேண்டுகோளும் அதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட வேண்டுகோளும் அதே தான் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் என்னுடைய ரிக்வஸ்ட் இது கவர்மெண்ட் வந்துட்டு சீக்கிரமே அதை பற்றி நான் அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் கொடுத்தா தான் வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஒரு டவுட் க்ளியர் ஆகும் ஆல்ரெடி கொரோனாவில் மைண்ட் செட்டு ரொம்ப எல்லாருக்கும் டேமேஜ் ஆகி கிடக்கு இதில் நீங்கள் வேற தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்காம இப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தனால எல்லாம் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு அஃபிஷியலான ஜீவோ பாஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கரெக்டான ஒரு இதை பண்ணுங்க அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு மனசு நிம்மதியாகும் இல்லைன்னா அவங்களும் பாவம் இல்லையா நிறையா பேர் பேனர்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடி அவர்களே எடப்பாடி அவர்களேன்ட்டு ஆல்ரெடி டென்த்துக்கு பண்ண மாதிரி ஸோ முடிஞ்ச அளவுக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது பணம் கட்டாதவங்களுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுங்க நன்றி வணக்கம்